Assalamualaikum, hi everyone, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கீங்களா? என்ன கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எல்லாம் மறந்துட்டு நம்ம வீடியோவை பார்க்க எல்லாரும் ரெடியா இருங்க. தூங்குற நேரத்திலேயே சிரிங்க, சிரிங்க, சிரிங்கயா, சிரிங்கயா. உங்க எல்லாரையும் சிரிக்க வைக்க முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் இந்த வீடியோல நான் போட்டிருக்கேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்குள்ள போக நான் ரெடி, நீங்க ரெடியா? அப்போ எல்லாரும் ரெடி. வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி சிஸ்டர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டு வேகமாக வந்துடுங்க வீடியோக்குள்ள. ஸோ மார்னிங் 7:00, குட் மார்னிங். காலையில் எழுந்திரிச்சாச்சு, இப்போ போய் டீ குடிச்சிட்டு வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுமை தாங்கி இடி தாங்கி மாதிரி நம்ம டீயை தாங்கி பிடிக்கிற பெட்டி இதுதான். இன்னைக்கு நான் குடிக்க போகிற டீ கார்டமம் டீ. ஜென்ரலாகவே எனக்கு கார்டமம் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டீ தான் இன்றைக்கி நம்ம குடிக்க போகிறோம். ஆக்சுவலி இந்த கார்டமம் டீ எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. நான் நினச்சேன் வெறும் வாட்டரில் கார்டமம் ஃப்ளேவர் இருக்கும் அப்படின்னு நினச்சேன், பட் இந்த டீயில் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டீ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஐ மீன் நல்லா இருந்ததுன்னா என்ன மாதிரி ஒரு ஃபீல் இந்த டீ கொடுத்தது அப்படின்னா நீங்களே பாருங்களேன். மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த டீ உள்ள. ஸோ நம்ம நார்மலாக குடிக்கிற டீ தான், பட் இந்த டீயை அந்த 7 மணிக்கு பல்லே விளக்காம குடிக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா தெரியுமா, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி மலை பிரதேசத்தில் போகும்போது ஒரு சின்ன டீ கடையில் ஒரு தண்ணியான டீ அந்த நைட் டைமில் கிடைக்கும் போது எவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த எஃபெக்ட்ல இருந்து ஒரு வழியாக டீ குடிச்சு முடிச்சுட்டு இப்போ நான் பிரஷ் பண்ண போகிறேன். அடைச்ச நம்ம பிரஷ் பண்ண வரும்போது தான் அந்த பேஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். வேற பேஸ்ட் இருக்கா என்னன்னு தெரியலையே. ஆ இருக்கு இருக்கு, வேற பேஸ்ட் இருக்கு. ஆமாம், இந்த பேஸ்ட்டை நம்ம ஏன் தூக்கி போடணும்? இத கட் பண்ணி யூஸ் பண்ணா என்ன? Because we are each other family. ஏகோய் நீ மைண்ட் வைஸ் நே சத்தமா பேசிட்ட. ஐயோ அவ்வளோ சத்தமா பேசணும்? முதல்ல நல்ல டாக்டர் பார்க்கணும். டீ குடிச்சதுக்கு அப்புறம் மார்னிங் ஏதாவது சாப்பிடணும் போல இருந்துச்சு. போன வ்ளாக்லயே உங்களுக்கு நான் ராகி மாவு ப்ரிப்பேர் பண்றதை பத்தி சொல்லியிருந்தேன்ல, அதுல தோசை எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு காட்டணும்ல. சோ அதனால நான் தோசை செஞ்சிட்டு இருந்தேனா ஒரு கைப்பிடி வெங்காயம், அது கூட 2 கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிருக்கேன், 1 கைப்பிடி தக்காளி, 1 கைப்பிடி வெள்ளரிக்காய், 2 டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன், சால்ட் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க, மயோனைஸ் இங்கே நான் 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ ஏதாவது ஒரு சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெரி பெரி சாஸ் ஆட் பண்ணுறேன், இது ரொம்ப உரப்பாக இருக்கும். ஸோ அதனால் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ண எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கெச்சப் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணுறேன். இது கூட நான் 1.5 டேபிள்ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணுறேன். மயோனைஸ் ஆட் பண்ணும்போது கர்ட் தேவையில்லை. சப்போஸ் மயோனைஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே கர்ட் ஆட் பண்ணிக்கிட்டு மயோனைஸை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ மயோனைஸ் ஆட் பண்ணும்போது கர்ட் ஆப்ஷனல் தான். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ தோசைக்கு நெய் ஆர் பட்டரும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ டேர்ன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு, அதோட டெக்ஸ்சர் பாருங்கள். ஸோ ராகி கூட ஒயிட் தோசை மாதிரி ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டாகவும் வரும். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். ராகியாக இருக்கிறதுனால நான் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த மிக்சரை நீங்கள் தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த தோசை சாப்பிடும்போது தோசை சவர்மா சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. யூஸ்வலாக சட்னி சாம்பார்னு சாப்பிட்றதுக்கு இது மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாகில் இன்னொரு தோசை வெரைட்டி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த வீடியோவை பார்த்து செக் பண்ணிக்கோங்க.
ஓகே இப்ப நான் தோசை சாப்பிட போறேன் தோசை சாப்பிட்டு வந்து உங்களை மீட் பண்ணா ரொம்ப பிஸி சோ இதே தோசைய கட் பண்ணி பீசஸா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாம் ஒரு ஒரு பீசா எடுத்து ஆன்லைன் கிளாஸ் இருக்கு என் மகனை எழுப்பலாம் அப்துல் ஃபதா எந்திரி ஆல்ரெடி ரெண்டு கிளாஸ் போயிடுச்சு இன்னும் ஒரு கிளாஸ் தான் இருக்கு அட்லீஸ்ட் அதையாவது அட்டெண்ட் பண்ணடா அப்துல் ஃபதா அப்படியே இவனை எழுப்பி ஆன்லைன் கிளாஸ்ல கொண்டு போய் நான் உட்கார வச்சாலும் அங்க என்ன நடக்கும்னு நீங்களே பாருங்க எல்லாரும் வந்து கேமரா பார்த்துட்டு இருக்கும்போது அங்க ஒருத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ நோட்டை வச்சு ஏதோ கிரிக்கிட்டு இருக்கான் அப்படி என்ன கிரிக்கிட்டு இருக்கான்றது இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க பாப்பீங்க நாள தாங்க முடியலையே தலைவலிக்குதுரா தலைவலிக்குது சாப்பிடுறதில்ல ஒரு வழியா எழுப்பி இவனை நான் குளிக்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் சி என்ன இது நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் என்ன இது அது பாதி என்ன இது என்னது இது வந்துருக்கு என்னதுடா அது இப்படி பண்றீங்க சி என்னது அது ப்ளேயா ஓகே 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 ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் அவன் எந்திரிக்க மாட்டேங்கிறான் ஸோ அதனால நம்ம அப்படியே விட்டுறவும் முடியாது நானும் கடந்த ரெண்டு வருஷமா வெறும் அல்பபெட்ஸ் மட்டும்தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஸோ கொஞ்ச நேரம் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறமா நான் சமைக்க போயிட்டேன் அன்னைக்கு நான் என்ன சமைச்சேன் அதோட அவுட்புட் எவ்வளோ சூப்பர்பா வந்தது அப்படிங்கிற விஷயம் நெக்ஸ்ட் கிளிப்பிங்ல காட்டுறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த ரெசிபியை பாருங்க ஏன்னா அன்னைக்கு ரிசல்ட் அவ்வளோ சூப்பரா வந்திருந்தது எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு அதை உங்ககிட்ட ரிவீல் பண்றதுக்கு ஒவ்வொன்னும் ஒரு விதமான பைத்தியம் அவனுக்கு அங்க சொறுதா முக்கியம் ஆரம்பிக்கலாம் மட்டன் சீக்கினா மட்டன் மட்டன் சுட்டுச்சு சுட்டுச்சு ஸோ ட்ரெய்லர் பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா அது மட்டும் இல்லாமல் நான் இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன குக் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் இன்னைக்கு லஞ்சுக்கு ஒயிட் பிரியாணி ஆர் கால்டு சோஃபியானி பிரியாணி இதுதான் இன்னைக்கு குக் பண்ண போகிறேன் இந்த ஒயிட் மட்டன் பிரியாணியோட அவுட்புட் ரொம்ப சூப்பர்பாக வந்தது டேஸ்ட்டும் ரொம்ப அமேசிங்காக இருந்தது உடனே என்னால் சும்மா இருக்க முடியுமா உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டால் தான் எனக்கு நிம்மதியே ஸோ அதனால் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் ஸோ இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஸ்டெப்ஸ் ப்ரொசீஜர்ஸ் அப்புறம் குவான்டிட்டி எதுவுமே மாற்றாமல் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்டு பக்காவாக வரும் இந்த ஒயிட் பிரியாணியோட டேஸ்ட்டை நான் எப்படி சொல்லுவேன் How do I tell you?
ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்திருக்கேன். இதுக்கு ஊற வைக்கிறதுக்கு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 8 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணுறேன். இந்த பிரியாணி ரொம்ப மைல்டாக இருக்கும், ஸோ அதனால் நான் 8 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணுறேன். ஒரே ஒரு சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணுறேன். அதோட பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் க்ரீன் சில்லிஸ் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு 10 ருபீஸ் பாக்கெட் கர்ட் ஆட் பண்ணுறேன். ஹாஃப் கேஜி மட்டன்னால் இது கூட ஒரு ஹாஃப் ஆனியன் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு ஆனியன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். 2 ஏலக்காய் ஆட் பண்ணுறேன். கூட எதுவும் நீங்கள் ஆட் பண்ணிடாதீங்க. சின்னமன் ஸ்டிக் ஒரு ஹாஃப் ஸ்டிக் ஆட் பண்ணுறேன். அது கூட ஒரே ஒரு கிராம்பு ஆட் பண்ணுறேன். அப்புறம் பே லீஃப் ஒன்றே ஒன்று ஆட் பண்ணுறேன். எதோட குவான்டிட்டியும் கூட்டிடாதீங்க, நான் சொல்கிற மாதிரியே ஆட் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 kg குக் பண்ணுறதா இருந்தால் நான் சொன்ன இன்க்ரீடியண்ட் எல்லாம் டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போது இந்த மிக்சரை நம்ம மட்டனுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த உங்களோட மசாலா கர்டு வந்து எப்படி இருக்கணும்னா கறிக்கு மேலே நிற்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் தயிரை ஆட் பண்ணியிருக்கணும். இப்போ இதை ஓவர் நைட் நம்ம ஊற விட்டுலாம். ஓவர் நைட் ஊற விட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 4 hours ஆவது வைக்கணும். 1/2 kg மட்டனுக்கு நான் 1/2 kg அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த பாஸ்மதி ரைஸை வாட்டரை ஆட் பண்ணி ஊற விட்டுடலாம். இந்த ரைஸ் கூடையும் ஒரு சூப் கியூப் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், பட் நான் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ஓவர் நைட் சோக்கான மட்டன் இது இருக்குது. ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஒன்லி ஆனியன் தான். 1/2 kg அரிசி, 1/2 kg கறி எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு நான் 400 g வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ டோட்லி 1 kg, 1/2 kg மட்டன், 1/2 kg ரைஸ். ஸோ அதுக்கு நம்ம 1 kg 400 g ஆனியன் கட்டாயம் ஆட் பண்ணி ஆகணும். ஆனியன் கட் பண்ணி எடுத்தாச்சு. 400 g ஆனியன் இருக்குது. ஆல்ரெடி 8 க்ரீன் சில்லிஸ் நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே நான் 4 க்ரீன் சில்லிஸ் எடுத்து அதை 2 கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு பார்க்க நிறைய உரப்பு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி அப்படி இல்லை, நம்ம 1 kg பொருள் ஆட் பண்ணுறோம், 1/2 மட்டன், 1/2 ரைஸ். ஸோ அதுக்கு இந்த சில்லிஸோட உரப்பு மட்டும்தான் உரப்பு. ஸோ அதனால் கட்டாயம் 10 ஆட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ மல்லியலை, லாக்டவுன் மல்லியலை, ஸோ அதனால் கொஞ்சம் வாடி போயிருக்கு. இது ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி புதினாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்துக்கோங்க. இங்கே 6 கேஷ்யூனட் நான் வச்சுருக்கேன், கூட அதுக்கு மேலே எடுத்துக்காதீங்க, கட்டாயம் 6 போதும். இங்கே 10 பாதாம் ஊற போட்டு வச்சுருக்கேன், அந்த தோல் எல்லாம் எடுத்துருங்க. நட்ஸ் கொஞ்சம் கூட ஆட் பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்குமே, தயவு செய்து கூட ஆட் பண்ணிடாதீங்க. அப்படி ஆட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களோட பிரியாணி வேறு மாதிரி ஆயிரும். ஸோ நட்ஸ் நான் சொன்ன குவாண்டிட்டி தவிர அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க. 1 kg இருந்தால் டபுள் த குவாண்டிட்டியை மாற்றிக்கோங்க. அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 tablespoons எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா நல்லா திக்கான கோகோனட் மில்க்கு ஒரு 2 tablespoons யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வச்சிருக்கிற நட்ஸ் அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் 2 tablespoons, இது ரெண்டையும் நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்செல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த பக்கம் கிரைண்ட் பண்ண நட்ஸும் ஃப்ரெஷ் க்ரீமும் ரெடியாக இருக்குது. ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, நான் காமிக்கிற குவான்டிட்டி செக் பண்ணிக்கோங்க. புதினாவும் மல்லியும் அதிகமாக ஆட் பண்ண வேணாம், இதில் காமிச்சிருக்க அதே குவான்டிட்டி எடுத்தால் மட்டும் போதும். இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த பிரியாணி குக் பண்ணுறது ரொம்ப ஈஸியும் கூட, டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக யாராவது ஒருத்தராவது இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி எனக்கு இமேஜ் இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ 6 tablespoons ஆயில் ஆட் பண்ணி ஆயில் ஹீட் ஆனதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் அகெயின் ஒரு 2 tablespoons ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக்கோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த புதினா, மல்லி அப்புறம் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணி இதை வதக்கிக்கோங்க. இதை ரொம்ப நல்லா வதக்கிடணும். ஐ மீன் ஆனியன் வந்து கம்ப்ளீட்லி பேஸ்ட்டாக மாறிடணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஆல்ரெடி 1 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நம்ம மட்டனை சோக் பண்ணும்போது ஆட் பண்ணியிருக்கிறோம். இங்கே ஒரு 2 tablespoons ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் குக் பண்ணும்போது உங்கள் ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் உங்களோட ஆனியன் சீக்கிரம் ஸ்மாஷ் ஆகும். இந்த பிரியாணிக்கு கர்டும் ரொம்ப முக்கியம், சிக்கன் ஸ்டாக்கும் ரொம்ப முக்கியம்.
ஸோ அகெயின் ஒரு 10 ருபீஸ் பக்கெட் கர்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ டோட்லி நம்ம 20 ருபீஸ் பக்கெட் கர்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு ஆனியன் நல்லா பேஸ்டாக குக் ஆயிருக்கு அப்படின்னு. ரொம்ப பேஸ்டாக குக் ஆயிடணும். ஒரு பக்கம் எக்கும் பாயில் ஆகிட்டு இருக்குது. ஆனியன் நல்லா குக் ஆயிடுச்சு, பட் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஸோ அதனால் ஜஸ்ட் லிட் மட்டும் நான் மேலே போட்டு வேக விடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. என்னோட ஆனியன் நல்லா பேஸ்ட் ஆனதுனால ஜஸ்ட் நான் லிட் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் விட்டேன். உங்களோட ஆனியன் நல்லா பேஸ்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் விசில் போடுங்க, பட் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அடி பிடிச்சிடாமல் விசில் போடுங்க. ஸோ ஆனியன் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். என்னோட மட்டன் ஓவர் நைட் ஊறினது. உங்களால் ஓவர் நைட் ஊற வைக்க முடியலன்னா அட்லீஸ்ட் 4 ஹவர்ஸ் ஆகுது உங்களோட மட்டனை கட்டாயம் ஊற வைங்க. அப்போ தான் மட்டன் நல்லாயிருக்கும். இப்போது மட்டனில் இருந்து வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஊஸ் அவுட் ஆகும், வெளியில் வரும். ஸோ உங்களோட ஃப்ளேமை ஹையில் வைங்க. இப்போ எந்த வாட்டரும் ஆட் பண்ணாமல் மட்டன்லேருந்து வாட்டர் நல்லா ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த பியூரியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆட் பண்ண பியூரியோட ரா ஸ்மெல்லும் போகணும். ஸோ அதனால் நல்லா கொதிக்க விட்ட அப்புறம்தான் நீங்கள் வந்து ரைஸை ஆட் பண்ணணும். ஐ மீன் விசில் போட்டு மட்டன் குக் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணணும். அப்போம்போதே அந்த க்ரீமோட ரா ஸ்மெல் போயிருக்கும். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி மட்டனை நல்லா வேக விட்டுடலாம். ஆஃப்டர் 4 விசில் மட்டன் 70% குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக பிரியாணி ரைஸ்க்கு 1 to 1.5 கப்பு வாட்டரை ஆட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எடுத்திருக்கிற பிரியாணி ரைஸ் பொறுத்து தான் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ வாட்டர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. ஒரு 3 to 5 லீவ்ஸ் மட்டும் கோரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். அது கூட 1.5 டேபிள் ஸ்பூன் கிஸ்மிஸ் ஆட் பண்ணுறேன். இந்த வாட்டரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் குடிச்சிட்டே இருந்தேன் எடுத்து, அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி அகெயின் ஒரு 2 விசில் விட்டுலாம். நீங்கள் பிரியாணியை ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணும்போது உங்கள் மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்கு, அப்புறம் உங்கள் ரைஸோட குவாலிட்டி, இது ரெண்டையும் பொறுத்து தான் நீங்கள் குக் பண்ணும்போது எவ்வளோ விசில் வரணும்னு கணக்கு பண்ண முடியும். ஸோ இந்த பக்கம் பாயில் பண்ண எக்கை நெய்யில் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன். கூட கொஞ்சம் சால்ட்டும் ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணும்போது கறி லீவ்ஸ் ஆட் பண்ணால் நல்லா வாசம் வரும். ஸோ கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். எஸ், ஃபைனலி நம்ம குக் பண்ணி முடிச்சிட்டோம் ஒயிட் பிரியாணி. ரொம்ப சிம்பிள், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக யாராவது ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அவ்வளோதான் இந்த பிரியாணியை நாங்கள் லஞ்சுக்கே முடிச்சிட்டோம். ஸோ டின்னருக்கு ஏதாவது தான் சமைக்கணும். எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை பை. Thank you.